ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து என்னோட அப்பாவோட அம்மா கோவிந்து பாட்டியோட ரெசிபிங்க. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின வாழைத்தண்டு ஒன்று எடுத்துட்டு இது போல் மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணியில் நான் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வாழைத்தண்டு வந்து கருக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழைத்தண்டை வாங்கின அன்னைக்கே செய்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்காக முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு இது போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துடலாம். இது கூட 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த வெங்காயத்தோட சைஸுக்கு ஏற்றாப்பில் குறைச்சிக்கோங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கனால 15 போட்டிருக்கேன், இல்லைன்னா ஒரு 7-8 மட்டும் போட்டால் போதுங்க. ஒரு தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். 6 பூண்டு பல்லை இதெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது கூட பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப குழைவாக வேக வைக்க வேண்டாம், அது வழுவலன்னு டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இதை அப்படியே நீங்கள் குக்கரில் போட்டு உங்கள் குக்கரோட விசிலுக்கு ஏற்றாப்புல 3 அல்லது 4 விசிலோ விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு மலர்ந்து வெந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. வாழைத்தண்டை வந்து லேசாக வதக்கிட்டு இந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். வாழைத்தண்டை வதக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு சன்னமாக நறுக்கின வாழைத்தண்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா இளந்தண்டாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வாழைத்தண்டு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வாழைத்தண்டு நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த பருப்பை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாயை இது போல் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கூட்டில் 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க. இது காரம் அதிகமே இல்லாத பச்சை மிளகாய். நம்ம இந்த கூட்டில் எண்டிங்கில் தான் பச்சை மிளகாய் சேர்க்குறோங்க. முடிஞ்ச வரைக்கும் அது கலர் மாறாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. மிளகாய் சேர்த்த பின்னாடி 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தண்டு நல்லா வெந்ததும் புதுசாக துருவின 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. 1-2 நிமிஷத்துக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கூட்டை தாளிக்கலாங்க. கூட்டு தாளிக்கிறதுக்காக 1 தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சிட்டோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 1 பட்டை சேர்த்துடலாம். வடகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். 1 வரமிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் விதை நீக்கிட்டு தான் போடணும். 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த தாளிப்பை இப்போ கூட்டில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரெடி பண்ணிட்டோம். நான் இங்கே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தளர்த்தியாக எடுத்துக்கேன். நீங்கள் இதை சைடிஷாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாங்க.
இதை சாதத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் ஒரு ஊறுகாயும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.